ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மனுச்சா ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல வீக் டேஸ் அன்னைக்கு ஐ மீன் எண்ட்ஸ் அன்றைக்கி நிஃப்டி எந்த மாதிரி நகர்ந்துருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி நகர்ந்துருக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அண்ட் மண்டேக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்துட்டு நான் ரீசெண்டாக டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெயில் வந்துச்சு ஸோ அதனால் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஹேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதை ரிட்ரிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு காலையில் தான் ரிட்ரைவ் ஆச்சு ஸோ ரிட்ரைவ் ஆன உடனே தான் நான் வந்துட்டு இந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி மற்ற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண உட்காந்துருக்கேன் ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அதனால தான் வந்துட்டு காலையிலேயே வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஒரு லேட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான் ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அது தான் பெருசாக எதுவும் இல்லை ஸோ நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் ஜஸ்ட் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக வீடு வீடியோக்குள்ள கண்டினியூ பண்ணலாம் சோ நாளைக்கா இருக்கட்டும் இல்ல நெக்ஸ்ட் வீக்கா இருக்கட்டும் மார்க்கெட் எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எலக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் எலக்ஷன் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு மீன் மோடி தான் ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்கு நான் சில அசம்ஷன்ல இருந்தேன் பட் அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல ஜஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இஃப் இன் மோடி வந்துட்டு திருப்பி அடுத்த ஃபைவ் இயர்ஸ் ரூல் பண்ற மாதிரி இருந்தா அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அகைன் ஒரு ஆல் டைம் ஹையோ இல்ல வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஆனா ஷார்ட் டர்ம் நான் சொல்றது நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்ன நாளைக்கான மார்க்கெட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக் கான்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் சோ நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல யுகே மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல ஈவன் கிஃப் நிஃப்டியா கூட இருக்கட்டும் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன் ஆகி போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்ட நம்ம வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சோ கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தரா மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சோ இப்போதைக்கு இருக்கிற ஆல் டைம் ஹைங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை சோ ஐ மீன் நெக்ஸ்ட் இல்ல கரண்ட் ஆல் டைம் ஹை சோ மார்க்கெட் ஒன்ஸ் இத பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் மட்டும் இது கீழ ஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா சோ நாளைக்கான மார்க்கெட்ல நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு வி எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் மட்டும் பண்ற நம்ம புட் ஆப்ஷன் செய்யல மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறதுன்னா ஒரு ரிவர்சல் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு பட் மார்க்கெட் நியூஸ் பேஸ்டாக இருந்ததுனால ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே தான் புஷ் இருந்துச்சு இந்த டிப்பில் நீங்கள் சப்போஸ் பை பண்ணியிருந்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் இங்கேயிருந்து இந்த மூமெண்ட்டமோ உங்களால் ஈஸியாக ஸ்டாக்ஸில் கேப்ச்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும் அந்த இந்த மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணல பட் இதுக்கு குறுக்க நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்தேன் இந்த ரீஜனில் இந்த பொறுமையான மூமெண்டில் நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துச்சு ஸோ மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இதுக்கு மேலே எந்த சர்ப்ரைசஸும் கிடையாது ஜஸ்ட் மோடி வந்துட்டு பதவி ஏற்க வேண்டியதான் வேற எதுவும் எந்த சர்ப்ரைசஸ்மே கிடையாது நெக்ஸ்ட் பிஎம் ஒரு தான் ஸோ இப்போதைக்கு இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை மார்க்கெட்ஸ் ஒரு ஸ்டேபிளான ஃப்ரேம்ல இருக்கு சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு மண்டே விழுந்தாலும் கூட ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம அதை பத்தி பெருசா எதுவும் கவலைப்பட தேவையில்லை லைக் நம்ம பெருசாத பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல ஸோ அதை அந்த பெருசாக நிஃப்ட்டியை பத்தி பேசுகிறதுக்கு நாளைக்கு மார்க்கெட் ட்ரெயினெட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் we can expect some upper side momentum until or unless நம்ம வந்து கொஞ்சம் down side momentum expect பண்ணனும் and then moving forward to bank nifty so bank பொறுத்த வரைக்கும் obviously நான் இந்த high சே சொல்லி இருப்பேன் நான் நீതികான वीडियोसல i mean நீതികான वीडियोसங்கற லாஸ்ட் அப்டேட் பண்ணின वीडियोसல இந்த high சே வந்துட்டு நான் க்ரூஷியல் பாயிண்டா சொல்லி இருப்பேன் so மார்க்கெட்ஸ் இந்த high க்கு மேல போவாங்க பட் அதுக்கு மேல சஸ்டெய்ன் பண்றதுக்கு ரொம்பவே தணறுனங்கன்னு சொல்லலாம் so இப்போதைக்கு smc கான்செப்ட் படி நமக்கு இந்த high தான் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலா இருந்துச்சு so இந்த high க்கு மேல இருந்த லிக்விட் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துல புதுசா ஒரு லிக்விடிட்டி ரேஞ்ச கிரியேட் பண்ணிட்டு இருக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கீழ வந்து இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாப் லாசஸ ட்ரிகர் பண்ணிட்டு மேபி இந்த இடத்துல இருக்கிற ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ ரீபேலன்ஸ் பண்ணிட்டு ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ நாளைக்கான மார்க்கெட்ல இதுதான் என்னுடைய ஜியோ ஜியோகிரஃபியா இருக்கும் ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழ வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த லெவல கட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ஃபார்ட்டி